இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது தொகுப்பயன் மின்தடைக்கான மதிப்பை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர் இணைப்பு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மூன்று வந்து மின்தடைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மின்தடைகள் அப்படிங்கிறது ஒரு கடத்தியில் மின்னோட்டத்திற்கு ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதனம், அதுதான் வந்து மின்தடை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மின்தடை R1, R2, R3 இது வந்து அதனுடைய சிம்பல். மின்தடை அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு நெளிவு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சர்க்கியூட்டில் வந்து கனெக்ட் பண்ணப்போ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ R2, R3 இந்த மூணு மின்தடைகளையும் தொடராக இணைச்சி வச்சுருக்கோம், அடுத்தடுத்து வந்து இணைச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து தொடர் இணைப்பு. இந்த மூணு தடைகளை எதில் கனெக்ட் பண்ணிக்கோம் அப்படின்னா, ஒரு பேட்டரியோடைய பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவோடு இணைச்சிருக்கோம். ஒரு எண்டை பாசிட்டிவோடையும் இன்னொரு எண்டை வந்து நெகட்டிவோடையும் இணைச்சிருக்கோம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோயிங் ஆகும் அப்படின்னா, பாசிட்டிவ் டு நெகட்டிவ், பாசிட்டிவ்லேருந்து அப்படியே சுற்றி வந்து நெகட்டிவ் வரும். இப்போ இந்த கடத்தியில் ஒவ்வொரு மின்தடையின் வழியே செல்லக்கூடிய மின் துகள்களினுடைய அளவு வந்து ஒரே அளவாக தான் இருக்கும். அதனால் அந்த கடத்தியின் வழியே செல்லக்கூடிய மின்னோட்டத்தின் அளவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எது சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, மின்தடைகளுக்கு குறுக்க இருக்கக்கூடிய மின்னழுத்தம் மாறுபடும். இப்போ R1க்கு குறுக்க இருக்கக்கூடிய மின்னழுத்தம் V1, R2க்கு குறுக்க இருக்கக்கூடிய மின்னழுத்தம் V2, R3க்கு குறுக்க இருக்கக்கூடிய மின்னழுத்தம் V3. அப்போ ஒவ்வொரு மின்தடையாக்கியும் தொடரணைப்பில் இருந்துச்சு அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க, தொடரணைப்பில் இருந்துச்சு அப்படின்னா மின்னோட்டம் அந்த கடத்தி வழியே ஒரே அளவு தான் போகுது, மின்னோட்டத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் மின்னழுத்தத்தில் என்ன செய்யுது, மாற்றம் ஏற்படுது, V1, V2, V3. அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், R1க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தம் V1 ஈக்குவல் டு IR1. இது வந்து நம்ம வந்து ஓம் விதியிலேருந்து நம்ம கொண்டு வரக்கூடிய சமன்பாடு, V1 ஈக்குவல் டு IR1. அதே மாதிரி R2க்கு குறுக்க உள்ள மின்னழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா V2, இது IR2. R3க்கு குறுக்க இருக்கக்கூடிய மின்னழுத்தம் V3 ஈக்குவல் டு IR3. ஸோ இது மூணுமே வந்து எழுதியாச்சு. இதுதானே மாற்றம், சேஞ்ச், மின்னழுத்தம், மின்தடைக்கு கொடுக்கக்கூடிய மின்னழுத்தத்தை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கடத்தி வழியாக செல்லக்கூடிய மொத்த மின்னழுத்தம் பார்க்கணும். ஸோ மொத்த மின்னழுத்தம் V, இங்கே இருக்கிறதானே ஒன்று ஒன்று பிரிஞ்சு போகுது. ஸோ அந்த மொத்த மின்னழுத்தம் V எவ்வளோன்னு பார்த்தோம்னா, V=V1+V2+V3. இது மூணையும் கூட்டினோம்னா இந்த இது கிடைக்கும். அப்போ V=V1 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். V=V1 எவ்வளவு, IR1. V2க்கு IR2, V3க்கு IR3. அப்போ இதில் காமனாக எந்த டேம் இருக்குது, கரண்ட் I இருக்குது, ஐயை தூக்கியாச்சு. இப்போ உள்ள மிச்சம் என்ன இருக்குது, R1+R2+R3. இங்கே V=IRS அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த V=IRS, RS அப்படிங்கிறது தொடர் இணைப்பில் மின்தடையாக்கிகள் அப்படின்னு. ஸோ அதை IRS அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஐயும் இந்த ஐயும் கேன்சல் ஆகிடுது. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, RS=R1+R2+R3. இதுதான் நமக்கு தொடரணைப்பில் இணைக்கப்படும் பொழுது தொகுபயன் மின்தடையாக்கியனுடைய மதிப்பு. இதில் குறிப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தொடரணைப்பில் உள்ள மின்தடையாக்கிகளில் தொகுபயன் மின்தடையானது, அதாவது RS ஆனது தனித்தனி மின்தடைகள் R1, R2, R3 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே R3 தனித்தனி மின்தடையாக்கிகளினுடைய மதிப்பை விட அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், R1 வந்து நான் 1 ஓம் எடுத்திருக்கேன், R2 2 ஓம் எடுத்திருக்கேன், R3 3 ஓம் எடுத்திருக்கேன். இப்போ RS ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து என்ன, R1+R2+R3, தொடர் இணைப்புக்கான ஃபார்முலா இது, RS ஈக்குவல் டு R1+R2+R3. இப்போ இதே தான். ஸோ இந்த இதை 1, 2, 3 வந்து கூட்டிட்டீங்க அப்படின்னா RSோட மதிப்பு வந்து பாருங்கள் 6 ஓம். இப்போ இது இதை விட இது அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மதி தனித்தனி மின்தடையாக்கியின் மதிப்பில் விட எது அதிகமாக இருக்கும், அந்த தொடர் இணைப்பில் இணைக்கக்கூடிய மின்தடையாக்கியினுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பக்க இணைப்பு. பக்க இணைப்புக்கு படம் பாருங்கள், எல்லாமே வந்து பாருங்கள் 1/1 நான் வந்து கொடுத்துருக்கேன். புக்கில் வந்து இது கொஞ்சம் தலைகளாக இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேட்டரியில் வந்து வோல்டேஜ் வந்து 1. இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் எது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, இது மின்னழுத்தம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறவே மாறாது. ஆனால் எது டிவைட் ஆகுது அப்படின்னு பாருங்கள், கரண்ட்டு வந்து டிவைட் ஆகுது.
தொடர் இணைப்பில் மின்னழுத்தம் வந்து மாறுபட்டது, ஆனால் பக்க இணைப்பில் எது மாறுபடுது அப்படின்னா கரண்ட் வந்து தனித்தனியாக டிவைட் ஆகுது. இப்போ இது வழியே ஐங்கிற கரண்ட் போகுது, இங்கே போனோன்னே இந்த ஐ வந்து ரெண்டாக பிரியும், ஒன்று ஐ ஒன்றாக பிரியும். மிச்சம் ஐ ஒன்று போனது போக மிச்ச கரண்ட்டு இது வழியாக போய் ஐ டூ போகும், ஐ டூ வழியாக போன போக மிச்சம் போய் எங்கே போகும், ஐ த்ரீ போகும். இது எல்லாம் சேர்ந்து கடைசியில் ஒன்றா இங்கே வந்தோம். அப்போ என்ன டிவைட் ஆகுது, கரண்ட் வந்து டிவைட் ஆகும். அப்போ அதை வச்சு தான் பக்க இணைப்பில் மின்தடை ஆகியனுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிப்போம். அப்போ ஆர் ஒன் வழியே பாயும் மின்னோட்டம் ஐ ஒன் ஈக்குவல் டு வி பை ஆர் ஒன். இது நம்ம இதில் ஓம்ஸ்லாம் தான் கொண்டு வரோம் அந்த ஃபார்முலா, அதாவது வி ஈக்குவல் டு ஐஆர்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், அப்போ அதில் வந்து ஐ ஈக்குவல் டு வி பை ஆர்னு இருக்கும். ஸோ அப்போ ஐ ஒன் ஈக்குவல் டு வி பை ஆர் ஒன். ஆர் டூ வழியே பாயும் மின்னோட்டம் ஐ டூ ஈக்குவல் டு வி பை ஆர் டூ. ஆர் த்ரீ வழியே பாயும் மின்னோட்டம் ஆர் ஐ த்ரீ ஈக்குவல் டு வி பை ஆர் த்ரீ. ஸோ நமக்கு வந்து அந்த கடத்தியில் செல்லக்கூடிய மொத்த மின்னோட்டம் கண்டுபிடிக்கணும், ஐ ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ. அப்போ ஐ ஈக்குவல் டு இந்த ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீனுடைய மதிப்புகளை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து பாருங்கள், ஐ ஈக்குவல் டு வி பை ஆர்பின்னு. இந்த ஆர்பி அப்படிங்கிறது பக்க இணைப்பில் உள்ள மின்தடையாக்கி அப்படின்னு அர்த்தம். ஸோ வி பை ஆர்பி ஈக்குவல் டு வி பை ஆர் ஒன் ப்ளஸ் வி பை ஆர் டூ ப்ளஸ் வி பை ஆர் த்ரீ. இதில் காமன் என்ன இருக்குது, வோல்டேஜ் வந்து பொதுவாக இருக்குது. ஸோ தூக்கியாச்சு, இப்போ ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ. அப்போ விவி கேன்சல் ஆகிடும், இப்போ மிச்சம் ஒன் பை ஆர்பி ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன் பை ஆர் த்ரீ. ஸோ இதுதான் வந்து பக்க இணைப்பில் மின்தடை இயக்கியில் இணைச்சோம் அப்படின்னா அங்கே தொகுபயன் மின்தடைக்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து முக்கியமான ஃபார்முலா, இதிலேருந்து கணக்கு வந்து கேட்பாங்க, இந்த ரெண்டு ஃபார்முலாலேருந்து கணக்கு வந்து உறுதியாக கேட்கப்படும். அதனால் இந்த ஃபார்முலா ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். பக்க இணைப்பில் மின்தடையாக்கியில் இணைக்கப்படும் பொழுது தொகுபயன் மின்தடை தனித்தனி மின்தடையின் மதிப்பிலை விட குறைவானதாகும். இது ஒன் பை ஆர்பிஎம்னா இது இதனுடைய மதிப்புகளை விட என்ன செய்யும், இது குறைவாக இருக்கும். இதுதான் வந்து பக்க இணைப்பு. இது எங்கே பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடுகளில் இந்த பக்க இணைப்பு மெத்தட் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு டியூப் லைட்டு ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை மட்டும் என்ன செய்வோம் பார்ப்போம், மற்ற லைட் எல்லாமே என்ன செய்யும் அதாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ பக்க இணைப்பை பொறுத்தவரைக்கும் கரண்ட்டு டிவைட் ஆகும், ஒன்று ஃபால்ட்டாக இருந்தாலும் மற்றது ஒர்க் ஆகும். தொடர் இணைப்பை பொறுத்த வரைக்கும் கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் செட்டு இதெல்லாம் போடுவாங்க, அந்த சீரியல் செட்டில் ஏதாவது ஒரு பல்ப் வந்து எரியலை அப்படின்னா அது வழியாக கரண்ட் வந்து போகாது, அங்கே வந்து தடைபடும், அதனால் அந்த லைட்டு பூராமே எரியாது. அப்போ அது எதுன்னு பார்த்து சரி பண்ணால் தான் அது வந்து எரியும். அதனால் வீட்டில் வந்து கொடுக்கப்பட்ட லைன் என்ன அப்படின்னா பக்க இணைப்பு தான் வந்து வீட்டுகளில் பயன்படுத்தணும். இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் நடைமுறை வாழ்க்கையில் வந்து எங்கே வந்து நம்ம இந்த இதை வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி. ஓகே, தேங்க்யூ.